ஹாய் ஹலோ, வெல்கம் டு மிஸ்டர் எல்கே கேமிங் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி இன்றைக்கி இருக்கக்கூடிய இவன்ஸ் அந்த இனி வரப்போகிற ஈவெண்ட்ஸை பற்றி நமக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவில் போகிறது முன்னாடி மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பக்கத்தில் இருக்கிற பெல்லை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட வீடியோ கால் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் சேரும். வாங்க நமக்கு வீடியோவில் போகலாம். ஓகே, இந்த வீடியோ நம்ம எதை பற்றிலாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூ கேரக்டர்ஸை பற்றி பார்க்க போகிறோம், அதே மாதிரி நியூ பெட்டை பற்றியும் பார்க்க போகிறோம், அதற்கான ஸ்கின்ஸை பற்றியும் பார்க்க போகிறோம். அதே மாதிரி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு சில முக்கியமான அப்டேட்ஸ்லாம் நமக்கு வரப்போகுது, அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம வந்து இன்றைக்கான ஈவெண்ட் வந்து என்னென்ன வந்திருக்கு அப்படின்னு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, 50% வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் வந்து கிஃப்ட் பண்ணிக்கலாம். அதேமாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸும் உங்களுக்கு கிஃப்ட்டு சென்ட் பண்ணலாம். அதாவது எந்த மாதிரியான கிஃப்ட் அப்படின்னு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு சும்மா வந்து சொல்லக்கூடாதுங்க, நல்ல ஒரு கிஃப்ட் ஷாப் தான் நீங்கள் விட்டுருக்காங்க. அதாவது கொரோனாலாம் இத்தனை வந்து பார்த்தீங்கன்னா கிஃப்ட் ஷாப்பில் இல்லை, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கொரோனா விட்டுருக்காங்க, அலோகம் விட்டுருக்காங்க, டிமிட்ரியும் விட்டுருக்காங்க, எல்லா கேரக்டர்ஸுமே வந்து விட்டுருக்காங்க. அதேமாதிரி பண்டில்ஸ் எல்லாமே இருக்குது. அதனால் பாதிக்கு பாதி டைமண்ட்ஸ் வந்து உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா, அதாவது உங்கள் நூப் அக்கௌண்ட்லேயோ இல்லை எதுலேயோ ஒரு அக்கௌண்ட்டில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு 30 ருபீஸ்க்கு ஒரு ஆஃபர் வந்துச்சுன்னா, அதை போட்டு நீங்கள் வந்து உங்களுடைய மெயின் அக்கௌண்ட்டுக்கு வந்து நீங்கள் கிஃப்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அந்த மாதிரி ஒரு நல்ல ஈவெண்ட் தான் இது. யூஸ் பண்ணணுன்றவங்க பண்ணிக்கோங்க. யார் யாரெல்லாம் யூஸ் பண்ணி அதுக்கான டைமண்ட்ஸ் வந்து நீங்கள் செலவு பண்ணி என்னென்ன கேரக்டர்ஸோ இல்லை என்ன வாங்கியிருக்கீங்க அப்படின்றது கீழே கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஓகே, இப்போ நம்ம ரெண்டாவது பார்க்கக்கூடிய அப்டேட் என்ன அப்படின்னு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, பெட்மேனியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோட் ஒன்று விட்டுருக்காங்க. ஓகேங்களா, பெட்மேனியான்றது இன்றைக்கி விடலை, அது ஒரு 2 டேஸாக விட்டுருக்காங்க. அது விளையாண்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது ரோபோ பாக்ஸுக்கான ஒரு ஸ்கின் ஒன்று கிடைக்கும். ஓகேங்களா, ஓகே, இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய ஈவெண்ட்ஸ் மக்களே. இதுக்கு அப்புறம் வரக்கூடிய அப்டேட்ஸ் தான் நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான டாபிக்ஸ்லாம் இது வரப்போகுது, அதனால் வீடியோ சுத்தமாக ஸ்கிப்பும் பண்ணாதீங்க. அதேமாதிரி வந்து லைக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வந்து என்ன ஈவெண்ட் வரப்போகுது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, நவம்பர் 12ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டாப் அப் ஈவெண்ட் ஒன்று வரப்போகுது. அதில் என்ன வரப்போகுது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஓத்தோ கெட்ட வார்த்தை மாதிரி இருக்குது, என்ன மன்னிச்சிருங்க, ஓத்தோஸ் அப்படின்ற ஒரு புது கேரக்டர் ஒன்று விடலாம் அப்படின்னு இருக்காங்க. ஓகேங்களா, அது கேரக்டரோட பவர் என்ன, அதோடைய வந்து ஸ்கில்ஸ் என்ன அப்படின்றது வந்து இனி வரும் வீடியோஸ்க்குள்ள நான் வந்து முக்கியமாக சொல்ல பார்க்குறேன். ஓகேங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா எப்படி வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 டைமண்ட்க்கு டாப் பண்ணோம்னா உங்களுக்கு வந்து இந்த கேரக்டர் கிடச்சிடும். அதுவே 1000 டைமண்ட்க்கு டாப் பண்ணோம் அப்படின்னு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பண்டில் கிடச்சிடும். இதில் வந்து பெனிஃபிட் என்னென்னா, கேரக்டரும் கிடைக்குது, பண்டிலும் கிடைக்குது, உங்களுக்கு டைமண்ட்ஸும் கிடைக்குது. அதுதான் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் அப்படின்னு சொல்லி ஆகணும். ஓகேங்களா, ரெண்டாவது நம்ம பார்க்கக்கூடிய அப்டேட் என்ன அப்படின்னு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஏஜென்ட் ஹோப் பெட் வந்து நமக்கு தரலாமல் இருக்காங்க. அதாவது ஏஜென்ட் ஹோப் அதோட ஸ்கின்னு தராங்க. இதுவும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பேசிக்காக வந்து ஒரு டாப் அப் ஈவெண்ட் தான் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச கேரக்டர் வந்ததுக்கு அப்புறமேட்டு தான் இந்த ஹோப் பெட் வரும் அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஓகே, நம்ம மூணாவதாக பார்க்கக்கூடிய அப்டேட் என்ன முக்கிய, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய அப்டேட்ஸ்லேயே முக்கியமான ஒரு அப்டேட்டு, புதுசாக ஒரு மேப் ஒன்று தரலாமல் இருக்காங்க. ஓகேங்களா, புது மேப் ஒன்று தரலாமல் இருக்காங்க. அதுக்கான அந்த மேப் வந்து பார்த்திங்கன்னா எப்போ வரப்போகுதுன்னா, நவம்பர் 10 இந்த மேப் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா புதுசாக ஒரு ஈவெண்ட் ஒன்று வரப்போகுது. அதாவது நம்ம சேனல் ரொம்ப நேரம் சொல்லிகிட்டு இருக்கோம், பூயாடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட் ஒன்று வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பூயாடி எப்போ வரப்போகுது அப்படின்னு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, இதுவும் வந்து எனக்கு தெரிஞ்சு நவம்பர் 10 அப்புறமேட்டிலேருந்து வரப்போகுதுன்னு நினைக்கிறேன், கன்ஃபார்மாக தெரியல. நவம்பர் 10 தான் ஆரம்பிக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா என்ன ஒரு பெனிஃபிட்னா, நான் அந்த பூயாடியில் வந்து எனக்கு பக்காவான ரிவார்ட்ஸ் ஒன்று தரலாம் அப்படின்னு இருக்காங்க. UEMP தரலாம்னு இருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அதுக்கான எவல்யூஷன் லெஜெண்டரி பண்டில்ஸும் நமக்கு தரலாம்னு இருக்காங்க. அதாவது பண்டில்ஸே நம்ம வந்து லெவலப் பண்ணி மாஸ்க் காட்டலாம் இதில். அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு கேரக்டர்ஸும் ஒன்று விடலாம் அப்படின்னு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயான ரிவார்ட்ஸும் தரலாம்னு இருக்காங்க. சூப்பரான ஒரு சில ரிவார்ட்ஸ் வந்து தரலாம்னு இருக்காங்க. அது ஃப்ரீ ரிவார்ட்ஸ் லாகின் ரிவார்ட்ஸாகவும் தருவாங்க. அப்படி இல்லாட்டி உங்களுக்கு வந்து எதனா கேம் ப்ளே பண்ணியோ இல்லை டோக்கன்ஸ் கலெக்ட் பண்ணி நீங்கள் வந்து எடுத்துக்கிற மாதிரியான பண்டில் ரிவார்ட்ஸும் தரலாம்னு இருக்காங்க. ஓகேங்களா, தெரிஞ்சு பூயாடேவை நீங்கள் வந்து பக்காவாக யூஸ் பண்ணி நீங்கள்னீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து நல்ல ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். ஓகேங்களா, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கிங் ஃபிஷர் கன் கிரேட் இருக்குது பார்த்தீங்களா, கிங் ஃபிஷருக்கும் வந்து ஒரு கன் கிரேட் ஒன்று விடலாம் அப்படின்னு இருக்காங்க. கிங் ஃபிஷரை வந்து அவ்வளோ யாரும் யூஸ் பண்ண போகிறது இல்லை, அதனால் வந்து கிங் ஃபிஷருக்கு வந்து கன் கிரேட் விட்டாலும் அது எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்காது. இதெல்லாம் மொக்க பவராக தான் கொடுப்பாங்க, அதனால் வந்து அது யாரும் எடுக்கணுன்றவங்க எடுத்துக்கோங்க, எடுக்காதவங்க விட்டுலாம் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஓகே மக்கள், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோஸ் ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் லைக் பண்ணிட்டு வீடியோ விட்டு வெளில போனீங்க அப்படின்னா எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே மக்கள், பை பை, சி யூ லேட்டர்.